டிக்டாக்ல தன்னை காதலிக்கிறது போல உணர்ச்சி வசப்பட்டு வீடியோக்களை பதிவிட்டுட்டு வர விபரீத செயலை நிறுத்தி கொள்ள சம்பந்தப்பட்ட துணை நடிகையை அறிவுறுத்துங்க அப்படின்னு நகைச்சுவை நடிகர் யோகி பாபு வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கிறாரு. தமிழ் திரையுலகில் 18 வருஷ கடின உழைப்பால் முன்னணி நகைச்சுவை நட்சத்திர அந்தஸ்தை எட்டி பிடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் யோகி பாபு அவர்கள். இவரை காதலிக்கிறது போல நடித்து வீடியோ பதிவிட்டுட்டு வந்த துணை நடிகை சுஜி அப்படிங்கிறவங்க யோகி பாபுவுக்கு திருமணம் ஆன நாள் முதல்லே இருந்து காதல் தோல்வி அடைந்தது போல டிக்டாக்ல தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு சர்ச்சையை பற்ற வச்சாங்க. அவங்களுடைய வீடியோவினால அண்மையில திருமணம் முடிஞ்ச கையோட தொடர்ந்து படப்பிடிப்புகளில் பங்கேற்று வர்ற நடிகர் யோகி பாபு குடும்பத்துல குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உஷாரா இந்த விஷயத்தை விசாரிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. வீடியோ வெளியிட்ட துணை நடிகை தன்னுடைய தீவிர ரசிகை அப்படின்னும் லைக்குகளை குவிக்க காமெடிக்காக இது போன்று செஞ்சுட்டு வர்றதும் தெரிய வந்துச்சு. இருந்தாலும் அந்த பெண் தொடர்ந்து அழுது கொண்டே வீடியோ வெளியிடுறதுனால யோகி பாபு அவர்கள் கடும் அதிர்ச்சியில இருந்திருக்கிறாரு. இது தொடர்பா கோவாவில் படப்பிடிப்புல உள்ள யோகி பாபு அவர்கள் நமது செய்தியாளருடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சப்போ அந்த நடிகையை இதுவரைக்குமே நேரில் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னும் அந்த நடிகை உண்மையிலேயே தன்னுடைய ரசிகையாக இருந்தாலும் மனைவி ஃபோட்டோவை எல்லாமே போட்டு டிக்டாக்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்திருக்கிறாரு. அவங்களுடைய செயல் தவறானதாக இருந்தாலும் அந்த பெண்ணனுடைய மனசை காயப்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக அந்த பெண்ணை மன்னித்த யோகி பாபு அவர்கள் இது போன்று வீடியோ வெளியிடுறத பார்த்தா தன்னுடைய குடும்ப வாழ்வில் மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய குடும்ப வாழ்விலையும் சிக்கல் உருவாகிட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற விபரீத செயலை இனியும் தொடர வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய வீட்டில் அறிவுறுத்துங்க அப்படின்னு சிரித்தபடியே யோகி பாபு கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இதற்கு இடையே டிக்டாக்ல யோகி பாபுவுக்காக உருகி உருகி வீடியோ வெளியிட்ட அந்த துணை நடிகை சுஜியும் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இந்த விவகாரத்தில் யோகி பாபு ரொம்ப பெரிய மனுஷன்தான். வனிதா விஜயகுமாரை துரத்தி துரத்தி காதலிச்ச பிரபலம் யாரு அப்படின்னு ரசிகர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பிக்பாஸ் 3 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு முதல்ல கெட்ட பேர் எடுத்தவங்க வனிதா விஜயகுமார் தான். வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு மறுபடியும் திரும்பி வந்தப்போ ஆளே மாறி இருந்தாங்க வனிதா. அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து முன்னாடி திட்டின அதே பார்வையாளர்கள் தான் அதுக்கப்புறமா அவங்கள பாராட்டினாங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமாக வனிதாவுக்கு ஏகப்பட்ட தம்பிகள் கிடச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வனிதா பேட்டி ஒன்றில் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது வனிதாவுக்கு 14 வயசில் முதல் முறையாக காதல் வந்துச்சா. ஆனால் ஒருத்தர் தன்னை பல காலமாக காதலிச்சுட்டு வந்தார். அந்த பையன் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தார். நான் 2வதோ இல்லை 3வதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பயங்கரமான ஒரு காதல் கதை. அந்த குட்டி பையன் என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணதை பார்த்து என்னோட வீட்டிலையே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக வனிதா தெரிவிச்சிருக்காங்க. அந்த பையன் இப்போ திரைத்துறையில் இருக்கிறான் அப்படின்னும் அவனுக்கு என்றும் 16 அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட பெயரை சொல்ல விரும்பலை. பல ஆண்டுகள் கழித்து அது நட்பாகிருச்சு. அந்த பையனுக்கு என்னோட குடும்பத்தை தெரியும், எனக்கு அவனோட குடும்பத்தை தெரியும். நாங்கள் இன்றைக்கும் குடும்ப நண்பர்களாக இருந்துட்டு வரோம். அவனுக்கு திருமணம் ஆகிருச்சு. நான் அவரோட வேலையை மதிக்கிறேன், அவர் என்ன மதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக வனிதா சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் ஆகிருச்சு என்றும் 16 அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த பிரபலமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எத்தனை பேரை அந்த பிரபலம் காதலிச்சிருக்கிறாரு பாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் பள்ளியில் வந்தது பப்பி லவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வனிதாவை தோழியாக பார்க்குற மெச்சூரிட்டி இருக்கிற ஆளை விமர்சிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.